மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட மீன்பிடி துறைமுகம் காணொலி காட்சி வாயிலாக முதல்வர் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா தரங்கம்பாடி மீனவ கிராமத்தில் மீனவர்கள் பயன்பெறும் வகையில் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் கடந்த 2019 120 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மீன்பிடி துறைமுகம் பணிகள் துவங்கப்பட்டு தற்போது பணிகள் முடிவடைந்த நிலையில் மீன்பிடி துறைமுகம் இன்று திறப்பு விழா நடைபெற்றது. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி காட்சி வாயிலாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்தார். தரங்கம்பாடியில் மீன்பிடி துறைமுகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மீன்வளத்துறை இணை இயக்குநர் இளம்பழுதி, மீன்வளத்துறை செயற்பொறியாளர் சரவணகுமார், உதவி செயற்பொறியாளர் செந்தில்குமார் மற்றும் மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மீன்வளத்துறை மீனவ பஞ்சாயத்தார்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பல்வேறு துறை சார்ந்த அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த மீன்பிடி துறைமுகத்தின் மூலம் தரங்கம்பாடி, சின்னமேடு, சின்னங்குடி, தாளம்பேட்டை, குட்டியாண்டியூர், சந்திரபாடி உட்பட 10 மேற்பட்ட மீனவ கிராமங்கள் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. துறைமுகத்தில் 800 சிறிய மீன்பிடி கலன்களும் 225 விசை படகுகளும் பயன்பெறும் வகையில் அமைக்கப்பட்டுள்ளது. மீன்பிடி துறைமுகத்தில் மீன் ஏலக்கூட வலைப்பின்னும் கூட, நிர்வாக கட்டிடம், சாய்வு தளம், காவலர் அறை, அடிப்படை வசதிகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டுள்ளது.